வணக்கம்மாணவர்களே சென்ற அழகிலே நாம் டிரான்சிஸ்டர் எவ்வாறு ஒரு ஆழி தொழிற்பாட்டை மேற்கொள்கிறது என்ற விடயம் தொடர்பாக கற்றுக்கொண்டோம் அவ்வாறே டிரான்சிஸ்டர் ஆனது விதியாக்கம் எனப்படும் இன்னும் ஒரு முக்கிய தொழிலையும் ஆற்றக்கூடியதாக சுற்றுக்களிலே ஒழுங்குபடுத்தப்படுகிறது அந்த வகையில் டிரான்சிஸ்டர் எவ்வாறு தனது விதியலாக்க தொழிற்பாட்டை மேற்கொள்கிறது என்பது தொடர்பாக நாம் இங்கே சற்று விரிவாக ஆராய்வோம் இங்கு ஒரு ஒலிபெருக்கி நாம் சாதாரணமாக உரையாடும் ஒலியை ஒரு மனிதனின் குரலிலிருந்து வரும் மிகச்சிறிய ஒலி எவ்வாறு மிக தொலை தூரத்திற்கு அனுப்பக்கூடிய பெரிய உரப்பான ஒலியாக மாற்றுகிறது என்பது தொடர்பாக நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகையிலே நுணுக்கு பணியிலிருந்து பெறப்படும் மிகச்சிறிய ஒலி ஒலி பெருக்கியினூடாக வெளிப்படும் பொழுது ஒலியாக எவ்வாறு புறப்படுகிறது என்று நீங்கள் சிந்தித்திருக்கக்கூடும் அவ்வாறான உறப்பான ஒலி புறப்பாட்டிற்கு இவ்வகையான மிகச்சிறிய திரான்சிஸ்டர்களே முக்கிய காரணியாக விளங்குகின்றன இத்தொழிற்பாடே டிரான்சிஸ்டரின் விதியலாக்க தொழிற்பாடு என அழைக்கப்படுகிறது டிரான்சிஸ்டரின் விதியலாக்கம் என்றால் என்ன என்று நோக்குவோமாயின் சுற்றுக்கு வழங்கப்படும் மின் சமிக்கையை உதாக மாற்றுதலே விதியலாக்கம் என அழைக்கலாம் நீங்கள் அலைகள் எனும் பாடத்திலே இது தொடர்பாக சற்று விரிவாக ஆராய்ந்திருப்பீர்கள் இங்கு இரண்டு வகையான அலைகள் காண்பிக்கப்படுகிறது இன்சிஸ்டருக்கு இது வழங்கப்படும் அலை இது நாம் பெய்ப்பு அலை என அழைக்கலாம் இன்புட் டிரான்சிஸ்டரிலிருந்து வெளிப்படும் அலை இது பயப்பு அலை அவுட் இங்கு வழங்கப்படும் அலையின் வீச்சத்தை பார்த்தீர்களாயின் இது மிக குறைந்த வீச்சுடையதாக காணப்படுகிறது வெளியேறும் அலையின் வீச்சத்தை நீங்கள் அவதானிப்பீர்களாயின் இது மிக உயர்ந்த வீச்சுடையதாக காணப்படுகிறது இவ்வாறு மிக குறைந்த வீச்சுடைய ஓர் வழங்கல் அலையை மிக உயர்வான வீச்சுடைய பயப்பு அலையாக மாற்றும் செயல்முறையே இ டிரான்சிஸ்டரின் விதியலாக்கல் செயற்பாடு என கொள்ளலாம் இங்கே ஒரு சுற்று காண்பிக்கப்படுகிறது நாம் முன்னர் அவதானித்தவாறே இரண்டு மின்கலங்களுடன் ஒரு மின்குமிழ் ஒரு என் வகை டிரான்சிஸ்டர் ஒரு பத்து கிலோவும் தடை இங்கு ஒரு மாறும் தடையை பொருத்தப்பட்டுள்ளது இம் மாறும் தடையில் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இதனூடாக பாயும் ஐபி மின்னோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இவ் ஐபி மின்னோட்டத்தில் மிகச் சிறியளவிலான மாற்றம் ஏற்படும் பொழுது அது மாற்றம் எனப்படும் பொழுது ஐவி மின்னோட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் இவ்வாறு மிகச்சிறிய ஐவி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கேற்ப ஐசி மின்னோட்டம் மிக பெருமளவில் மாறுபடுவதே டிரான்சிஸ்டரின் விதிய தொழிற்பாடு என நாம் அழைக்கலாம் இங்கு ஐவி மின்னோட்டத்தில் மிகச் சிறிய அதிகரிப்பை மேற்கொள்ளும் பொழுது ஐசி மின்னோட்டத்தில் மிக பெரிய அதிகரிப்பு ஏற்படுவதன் மூலம் இவ் மின்குமுளின் பிரகாசம் பெருமளவில் மாறப்படுவதை நீங்கள் காணலாம் இங்கே ஒரு தடையை பயன்படுத்தி இவ்வகை சுற்றொன்றின் மூலம் எவ்வாறு மின்குமுளின் பிரகாசம் அதிகரிக்கிறது அல்லது தடையை அதிகரிக்கும் பொழுது தடையை குறைக்கும் பொழுது எவ்வாறு குறைகிறது என்பதை இங்கே நீங்கள் தெளிவாக கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இவ்வகையான அடிப்படை தொழிற்பாட்டையே இன்சிஸ்டரின் விதியலாக்கல் தொழிற்பாடு மேற்கொள்கிறது ஆகவே மாறும் தடையை செப்பம் செய்வதன் மூலம் மாற்றம் செய்யப்படும் மிகச்சிறிய மின்னோட்ட மாற்றம் ஐபி பயப்பு மின்னோட்டம் ஐசியில் பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்துதலே இட்ரான்சிஸ்டரின் விரியலாக்கல் தொழிற்பாடு என நாம் கொள்ளலாம் இவ்வகையான விரியலாக்கல் தொழிற்பாட்டை பயன்படுத்தியே சாதாரணமாக நான் கூறியவாறு நுணுப்பு பண்ணி மைக் முன் நாம் எழுப்பும் மிகச்சிறிய ஒலியலையானது டிரான்சிஸ்டரின் மூலம் விதியலாக்கம் செய்யப்பட்டு மிகப்பெரியலிலையாக ஒலிபரிப்பி மூலம் எழுப்பப்படுகிறது இவ்வகையான அடிப்படை சுற்றுக்களையே ஒலிபெருக்கியில் உறப்பான ஒலி உருவாக காரணமாக அமைகிறது ஆகவே இங்கு நுணுக்குப் பணியில் தூண்டப்படும் மிகச்சிறிய கேள்மீடன் மின்னலையானது டிரான்சிஸ்டரினால் விதியலாக்கப்பட்டு வீச்சு கூடிய ஒலி வெளிவிடப்படுகிறது இதுவே டிரான்சிஸ்டரின் விதியலாக்கல் தொழிற்பாட்டுக்கான அடிப்படையாகும் நல்லது மாணவர்களே டிரான்சிஸ்டர் எவ்வாறு விதியலாக்கல் தொழிற்பாட்டை மேற்கொள்கிறது என்பது தொடர்பாகவும் நாம் இங்கு கற்றுக்கொண்டோம்